அதாவது அவங்களுக்குள் இருக்கிற ஆர்வத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை. சீக்கிரம் சொன்ன பிற்பாடு நீங்க ஸ்லோவா வரீங்கன்னா நீங்க ஒரு சோம்பேறித்தனத்துக்குள் இருக்கிறீங்க, விருப்பம் இல்லாதவங்களா இருக்கிறீங்க, அதை பிடிக்காம செய்துகிட்டு இருக்கீங்க. அதான் அர்த்தம். அது நீங்க வந்து பாடி லாங்குவேஜ்ல சொல்லிறீங்க, வார்த்தையில சொல்ல வேண்டாம். நிறைய விஷயங்கள் வார்த்தையில் சொல்வதை காட்டிலும் சரீர அவைய அசைவுகளிலே பாடி லாங்குவேஜ்லயே நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அப்ப இந்த இடத்துல சீக்கிரமா எழுந்து, அவன் எழுந்திருக்க முற்பட்டு எழுந்திருக்கிறான். அதுக்கடுத்து உடனே, சடன்லி, அங்க வந்து இமிடியேட்லி, எஸ் எஸ் சடன்லி, உடனே என்ன நடந்தது? கைகளில் இருந்த சங்கிலிகள் விழுந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய கையில் இருக்கிற சங்கிலி நம்ம விழல, நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கிற சில சங்கிலி விழல, உங்களை சில காரியங்கள் கட்டி வச்சிருக்குது. நான் சொல்றேன், சீக்கிரம் எழுந்துரு. நான் செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்தால் தேவன் உடனே செய்ய வேண்டிய அவர் வேலையை அவர் செய்வார். நீ இதையே பார்த்துட்டு இருக்க கூடாது, ஏன்னா கர்த்தர் உனக்காக செயல்பட ரெடியா இருக்கிறார். அதற்கு தான் ஒரு தேவ தூதனை யாரும் வர முடியாத இடத்தில் அனுப்பி இருக்கிறார். மனித கரம் வர முடியாது, மனிதனுடைய பாதம் வர முடியாது, மனிதன் அதற்குள் வர முடியாது, ஆனால் கர்த்தர் வந்திருக்கிறார். சீக்கிரம் எழும்பு, எழுந்தால் நான் உடனே உனக்காக செய்ய வேண்டியது இருக்கிற. சரிங்க, உடனே கைகள் இந்த விழுந்துச்சு. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொண்டு. அப்படின்னா என்ன? நிறைய சரியில்லை, எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரிப்படுத்திட்டு எழும்பு. நீ எதெல்லாம் செட்ரைட் பண்ண வேண்டுமோ, நீ சற்று அயர்ந்திருந்த பொழுது, சற்று ஓய்வில் இருந்த பொழுது, சற்று ஜெபிக்காமல் இருந்த பொழுது, சில காரை தளர்ந்திருக்கலாம். நீனும் மனுஷன் தானே, ஜெபத்தில் தளர்வு வரலாம், கர்த்தரை தேடுகிற தளர்வு வரலாம். ஆனா அந்த தளர்வோடு நீ போகாதே, உன் அறையை மறுபடியும் கட்டிக்கொள். அடுத்து சொல்லப்படும், உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள். பாதரட்சையை தொடுத்துக்கொள்ளும் போது செருப்பு போட்டால அந்த இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போக போறேன்னு அர்த்தம். ரெடி டு மூவ் ஃபார் காட். தேவனுக்காக நீ செயல்பட வேண்டும், தேவனுக்காக நீ நடக்க வேண்டும், தேவனுக்காக நீ ஓட வேண்டும், தேவனுக்காக உலகால் படையிட வேண்டும், தேவனுக்காக நிற்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. உன் பாதரட்சையை போட்டுக்கோ. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவே நீ உறங்கிக் கொண்டிருக்கிற இடம் உனக்கு நல்ல தூக்கம் வருதுதான், சரிதான், இருக்கட்டும். ஆனா இது அல்ல, அடுத்த ஒரு தேவ திட்டம் உனக்கு இருக்கிறது. பின்னும் தூதன் சொல்லுகிறார், உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள். இந்த வஸ்திரம் என்பது என்ன? இது வந்து வஸ்திரத்தை போர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லும் போது, அன்றைக்கு எலிசாவை எலியா அழைக்கும் பொழுது 12வது ஏறு ஓட்டிக் கொண்டிருக்கிற எலிசா மீது ஒரு வஸ்திரத்தை போட்டு நீ தேவனுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்படுகிறாய் சொன்னார். இந்த வஸ்திரம், இந்த ஷால் அவன் போர்த்துக்கொள் சொல்வது தேவன் என் மீது கொடுத்திருக்கிற அழைப்பு. என்ன அழைச்சிருக்கிறார்? நீங்கள் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைன்னு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தில் விசுவாசம் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 61:10 ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அபிஷேகம் என்கிற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஜெபம் என்கிற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியம் என்கிற வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஏதோ சற்று நாட்கள் சற்று நேரம் இது செயல்படாமல் இருந்ததுனால அதை அப்படியே விட்டுறாத, மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் வஸ்திரம். இப்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு சொல்றார், ஃபாலோ மீ. இதே மாதிரி சத்தத்தை பேதுரு ஏற்கனவே கேட்டவர். எப்ப கேட்டவர்? கடற்கரைக்கும் போது, ஃபாலோ மீ, உன மனுஷரை பிடிக்கிற மாட்டேன், ஏன் இந்த இடத்துல என்னை பின்பற்று என்று சொல்லி அந்த சத்தம் உண்டாகிறது. சொன்ன ரெண்டு காரியங்கள் அதற்குள் இருக்குது. ஒருவேளை இந்த இடத்தில் பேதுரு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் போனா இந்த ரெண்டு விஷயத்துல அவர் தோல்வி அடைந்து விடுவார், தேவ திட்டம் நிறைவேறாமல் போகும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வாசித்த மாதிரி 6வது வசனத்துல அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். தூங்கினவனை திருது பண்ணி எழுப்புறாங்க. 9வது வசனத்தை வாசிங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல், தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல், தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். எப்போ ஜெபம் பண்ணுவது ஒரு தரிசனம், எப்போ ஜெபம் பண்ணும்போது ஒண்ணு ஒரு வெளிப்பாடு. இப்படி தரிசனத்தை அடிக்கடி காண்கிற அந்த காலத்துக்குள் இருந்த பேதுரு, எனவே இதையும் ஒரு தரிசனம் என நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ய
என்று அறியாமல் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்க எல்லா இவ்வளவு அனுபவம் எவ்வளவு காரியம் இருந்தாலும் சில விஷயங்கள் உடனடியாக தெரியக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கும் எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஊழியனுடைய வார்த்தைக்கும் சபையின் வார்த்தை கேட்டு நீ பின்பற்றி இதை செய்து விடுன்னு அப்படியே செஞ்சிருங்க அப்ப ஒரு காரணம் என்ன தெளிவில்லாமல் இருக்கிறோம் நம்ம இந்த வார்த்தையை இன்னொரு வசனத்தை கொண்டு உறுதி செய்கிறேன் 11 வசனத்தின் முதல் பகுதியில் பேதுருக்கு தெளிவு வந்த பொழுது நீங்க இதெல்லாம் தெளிவில்லாமல் இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது நீங்க எத்தனை வருஷம் விசுவாசி எவ்வளவு வசனம் தெரியும் எவ்வளவு உபதேசித்து அதன் அடிப்படையில் அல்ல எல்லாருக்குமே சிலத்துல தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில சிச்சுவேஷன்ஸ் வரும் அப்போ ஒரு சட்டம் மட்டும் கேட்கும் என்னை பின்பற்று இந்த வார்த்தையின்படி செய் இதுக்கு ஒப்பு கொடு இதுக்கு கீழ்படி அதை மட்டும் செய்ய அர்ப்பணிச்சிருவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருவார் இப்ப பின்பற்றி வா ஏன் பின்பற்றி வர வேண்டும் 10 வசனத்தை வாசிங்க அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் இப்ப இந்த இடத்துல எத்தனை கதவு இருந்துச்சு முதலாம் காவல் இரண்டாம் காவல் மூன்றாவது இரும்பு கதவு இப்போ இவன் தெளிவில்லாம இருந்துகிட்டு இருக்கான் இவன் தேவதும் சத்தத்தை கேட்டு அவன் பின்னாடி போலனா இந்த கதவுல போய் முட்டிட்டு தான் விழுந்திருப்பான் நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படிஞ்சு பின்பற்ற வேண்டிய வசனத்துக்கு பின்பற்ற வேண்டிய உபதேசத்துக்கு பின்பற்ற வேண்டிய சபைக்கு பின்பற்ற வேண்டிய ஊழியக்காரன் பின்பற்றாவிட்டால் நீ பிரச்சனையே மேற்கொள்ள முடியாது பிரச்சனையே கடந்து போக முடியாது அந்த பிரச்சனை உன்னை தடுத்து நிறுத்திவிடும் இப்போ ஒரு சத்தம் கேட்கிறது என்னை பின்பற்றி வா உடனே பின்பற்றி போகிறான் முதலாம் காவலை கடந்து வந்தாச்சு இரண்டாம் காவலை கடந்து வந்தாச்சு இப்ப அழகா பரிசுத்தவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார் மூன்றாவது இருப்பு கதனுடைய வந்த பொழுது தானாய் திறந்தது முதல் படியாக இரண்டாவது படியாக நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து பார் கர்த்தர் சில வழிகளை தானா திறப்பார் இப்ப அடுத்த வார்த்தை அதுல வாசிக்க தானாய் திறந்தவுடன் அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து அந்த வீதி நெடுக நடந்து அப்படின்னு சொன்னா வெளியே கொண்டு விட்டுட்டா போன்னு சொல்லிருந்தா இவன் மறுபடியும் முட்டிக்கிட்டு உள்ளே போயிருப்பான் ஆனா அந்த இடத்தை விட்டு வெகு தூரம் வரை அது வெகு தூரம் என்று சொல்லுகிறதை அதுக்கு அடுத்த வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன் பேதுருக்கு தூக்கம் தெளிகிற வரை நடக்க வைத்து அவன் தூக்கம் தெளிஞ்ச பிற்பாடு விட்டுட்டு போறாரு கர்த்தருனை பாதி வழியில விட மாட்டார் மன குழப்பத்தோடு இருக்கும் பொழுது சந்தேகத்தோடு இருக்கும் பொழுது என்ன செய்கிறார் தெரிவது போது கர்த்தர் சரியாக நடத்துறார் அவர் ஒரு நாளும் பாதி வழியில் விடுகிற தேவன் அல்ல இவ பேதுரு தெளிவாய் பேசுகிறார் இதுவரை நம்ம பார்த்த விஷயங்கள் வேறு விதமாக இருக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ளும்படி லகுவாக தெளிவாக ரெண்டு வார்த்தையை பேதுரு பயன்படுத்துகிறார் என்ன தெரியுமா பேதுருக்கு தெளிவு வந்த பொழுது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தருடைய தூதனை அனுப்பிறன் நான் இப்பொழுது மெய்யாய் 9 வசனத்தில் மெய் என்று அறியாமல் இருந்த பேதுரு இப்ப மெய்யாய் ஒரு தெளிவுக்குள் வந்து விடுகிறான் தெளிவுக்கு வந்து சொல்லுகிறான் ஏரோதின் கைக்கு என்னை விடுதலை ஆக்கினவர் உங்களுக்கு மேல சில கை ஓங்கும் கை என்பது அதிகாரம் உங்க வேலை ஸ்தலத்துல உங்க இருக்கிற இடத்துல சிலருடைய கை ஓங்கும் உங்க மேல நீங்க தேவனுடைய பிள்ளை அவங்க கையை கர்த்தர் உடைப்பார் நீங்க உடைக்க போக கர்த்தர் சில கையை உடைப்பார் சில கையை நிக்க வைப்பார் சில கை இல்லாமாக்குவார் அது அவர் பார்த்துக்கிடுவார் கைக்கு தப்பு வைக்கிறது கர்த்தருடைய வேலை அவன் எந்த மனுஷன் அதிகாரம் எந்த மனுஷ கிரியைகள் உங்களுக்கு எதிராக கை நீட்டினாலும் கர்த்தர் அதிலிருந்து பாதுகாக்க வல்லமுள்ள தேவன் இப்போ இந்த இடத்துல பேதுருவுக்கு இந்த விதமாக ஆண்டவர் அற்புதம் செய்தார் சரி இப்போ நீங்க யோசிக்கிறீங்க அவன் முதலாம் காவல் திறக்கும் இரண்டாவது காவல் திறக்கும் இரும்பு கதவு தானாய் திறக்கும் பாஸ்டர் சொன்னார் என்னை கொண்டு போய் விடுவாங்க தெளிவு வரும் இப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல இன்னும் ரெண்டு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் ஏன் சொல்றேன்னா அந்த சிஸ்டருக்கு அந்த குடும்பத்துக்கு நடந்தா மாதிரி உங்களுக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிரதருக்கு அவர் வேலையில நடந்தா மாதிரி உங்களுக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உங்களுக்கு எப்படி அற்புதம் செய்யணுமோ அப்படி செய்வார் உங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார் ஆண்டவர் ஒரே பேட்டர்ன் ஒரே சிஸ்டத்தை தான் பயன்படுத்த மாட்டார் அப்போஸ்தலர் நடபடிகள் 5:23 சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம் திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்குது சிறைச்சாலை மிகவும் பத்திரமாய் பூட்டி இருக்கு எப்படி இருக்கு காவலர்கள் அப்படியே ரெண்டு ரெண்டு ஈட்டியை வச்சுக்கின்னு அதை மாதிரி
காவலர் அப்படியே நிக்கிறார். காலையில வந்து 12 அப்போஸ்தலர்களை உள்ள அடைச்சிருக்காங்க. 12 அப்போஸ்தலர்களை வெளியே கூட்டிட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு கூட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புறாங்க. திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஆளையும் காணும். என்னப்பா ஆச்சு, ஒருத்தர் ரெண்டு பேரை போட்டோம், எத்தனை பேரை போட்டோம், 12 பேரை உள்ள போட்டுட்டு இழுத்து நல்ல கதவை சாத்தி பெரிய ஒரு பூட்டை போட்டு நல்ல போர் சேவனை வச்சு வெளியில காவல் வச்சுட்டு காலையில வந்து உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தா உள்ள திறந்தா பூட்டினது பூட்டின மாதிரி இருக்குது, நிக்கிற செக்யூரிட்டி நிக்கிற மாதிரி இருக்கிற எல்லாம் இருக்குது, திறந்து பார்த்தா உள்ள ஆளை காணும். இது எப்படி இங்க நடந்துச்சு? 19 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து 12 அப்போஸ்தலர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்தில் இருந்து ஜீவ வார்த்தைகளை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்கள் என்று அவங்களை வெளியே அனுப்பிவிட்டான். 12 பேரை உள்ள போட்டு சாத்திட்டு வெளியே எல்லாம் நிக்கிறாங்க. தேவதூதன் வந்து வசனம் சொல்லி இருக்குது, சிறைச்சாலை கதவுகளை திறந்து ஏறி குச்சி போயிருங்கன்னு சொன்னா நான் ஒரு ஒருத்தனை தூக்கி விடுறேன்டா, நீ வெளியே குச்சிருங்க. நோ, ஆண்டர் ஒரு நாள் ஷார்ட்கட்ல எதுவுமே செய்ய மாட்டார், அவர் நேரடியாக தான் செய்வார். தேவதூதன் வந்தா கதவை திறந்தா 12 பேரையும் வெளியே போங்கன்னா, 12 பேர் போய் தேவாலயத்தில் ஒழுங்கா பிரசங்கம் பண்ணா அவங்களை வெளியே அனுப்பிட்டு மறுபடியும் தேவதூதன் கதவை பூட்டினா அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டார். இந்த நின்னவன் என்ன பண்ணான்னு தெரியாது. ஆண்டவர் செஞ்சா பர்ஃபெக்டா செய்வார். திறந்ததும் தெரியாது, மூணதும் தெரியாது. ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, 12 பேர் போயிருக்கான், இந்த ரெண்டு பேர் நின்னவன் என்ன பண்ணா, அதுதான் தேவனுடைய வல்லமை. இப்போ பேதுரு ஒரு ஆள் எழும்புறதுக்கு தட்டி எழுப்பி செருப்பு போடு, துண்டு எடுத்து போடு, துணி எடுத்து போடு, இவன் 12 பேர் இத்தனையும் போட்டு கிளம்புற வரை அங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. வெளியிலிருந்து பார்ப்பாங்க, நம்ம வந்து அப்படி இருக்கிற மாதிரியே தான் இருப்போம். ஆனா நமக்குழுக்கிற பிரச்சனை கத்தர் மாற்றிடுவான், நமக்குழுக்கிற தடைகளை கத்தர் மாற்றிடுவான். வெளியிருந்து பார்த்துட்டு இருப்பான், என்னப்பா ஒண்ணுமே நடக்கல, அங்கதான் போயிட்டு இருக்கு. அங்கு ஆண்டவர் கிரியை செய்த விதம் வேறு, இங்கு கிரியை செய்த விதம் வேறு. இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 16:26 வசனம், சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. 12 கதவு திறந்துச்சு, 5 கதவு திறந்துச்சு, 16 கதவு திறந்துச்சு. உங்களுக்கும் கதவு திறக்கும், அந்த பிரதருக்கும் கதவு திறக்கும், இந்த சிஸ்டருக்கும் கதவு திறக்கும், பாஸ்டருக்கும் கதவு திறக்கும். ஆனால் உனக்கு திறந்த மாதிரிதான் திறக்கணும்னு அவசியம் இல்ல. கோரேசுக்கும் ஆண்டவர் கதவை திறப்பார். இந்த இடத்துல எப்படி திறந்தாருங்க, மறுபடியும் அந்த கதவை பூட்ட முடியாம திறந்துட்டார். அதனாலதான் சொல்லி இருக்குது, பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில கதவுகள் திறக்கப்படணும்னா உன் துக்கத்தின் மத்தியிலே, உன் துயரத்தின் மத்தியிலே, உன் வேதனை மத்தியிலே நீ கர்த்தரை முன்பதாக துதித்து ஜெபிக்கும் பொழுது சில கதவுகள் திறக்கப்படும். சில இடத்துல உன ஓய்வெடுக்க வைப்பார், சில இடத்துல நம்முடைய அறிவுக்கு எட்டாததை கர்த்தர் செய்வார். இந்த இடத்துல நீ துதித்தாதான் விடுதலை, நீ ஜெபித்தாதான் விடுதலை. அப்ப அந்த நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தின வல்லமை அந்த சிறைச்சாலையில கிரியை செய்தது. இந்த வழியாய் தான் அன்றைக்கு சிறைச்சாலை இருந்தவர்களை ரட்சிப்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. எனவே ஆண்டவர் இப்படிதான் செயல்படுவார் அல்ல, அவர் எப்படியும் செயல்படுவார். கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ, எப்படி ஒப்பு கொடுக்க உங்களை சொல்லுகிறாரோ, அப்படி நீங்கள் அர்ப்பணித்தால் நீங்கள் அந்த இடத்துல ஜெயத்தை எடுக்க முடியும்.